மரண எண்ணிக்கையில் வெறும் எண்களாக மாறும் மனிதர்கள். காசாவில் மட்டுமே நீங்கள் உறங்கச் சென்றால் திரும்பி எப்படி எழுவீர்கள் என்பதை கணிக்க முடியாது. உங்களை எழுப்பும் சத்தம் செவிப்பறையை அதிர வைக்கும் பெரும் குண்டுவெடிப்பின் சத்தமாக இருக்கலாம். அல்லது தன் தாய் தந்தை என அனைத்தையும் இழந்து அனாதையாக மாற்றப்பட்ட பச்சிளம் குழந்தையின் ஓலமாக இருக்கலாம். அல்லது ஒரு வீதியே கதறி எழும் புதிய புனித தியாகிகளின் இறுதி அஞ்சலியாக கூட இருக்கலாம். இன்னும் மோசமாக யோசித்தால் மறுநாள் நீங்கள் எழுந்திருக்காமல் கூட இறந்து போகலாம். ஆம், காசாவில் மட்டுமே நீங்கள் உறக்கத்தில் நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு பதிலாக ராக்கெட்டுகளை எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒருவேளை உயிரோடு எழுந்துவிட்டால் அது கிரீச்சிடும் பறவைகளின் சத்தத்தில் இருக்காது, மாறாக எங்கிருந்தோ விழுகிற வெடிகுண்டின் பேராபயகமாக இருக்கும். ஆம், காசாவில் மட்டுமே கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்கள் மரணம் நெருங்கும். நீங்கள் தியாகியாகி விடுவீர்கள். இறுதியில் மரண எண்ணிக்கையில் வெறும் எண்களாக மாறிப்போவீர்கள். தனது உயிரை பணயம் வைத்து செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய பத்திரிகையாளரான பிளஸ்டியா அல்கத் என்பவரின் போர் துயர கவிதை இது. பொல்லாத இந்த போர் முடிய வேண்டும், ஏனெனில் போரின் விலை மனித உயிர்கள் மட்டும்தானே. طيب انت ايش ابو نصر كمان هذا ايش هاي